கடனுக்கு அருளிய திருநள்ளாறு தர்பாரண்ய ஈஸ்வரன் கோவில் நோய் நொடி நீக்கும் சந்நிதி வாசல் சனி பகவானவன் நிரூபி தோஷங்கள் நீங்கும் என்னென்னும் படைத்து பூஜிக்கும் நம்மை என்றென்றும் காப்பார் சனி பகவான் என்னென்னும் படைத்து பூஜிக்கும் நம்மை என்றென்றும் காப்பார் சனி பகவான் திருவெங்கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடிப்புகள் பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தழுரா உணரும் தந்தி எனதுள்ளத்தமர்ந்தவ குருவும் தெய்வமும் ஆகி அன்பாளர் தங்குரை தவிர்க்கும் குணப்பெரும் குன்றமே வெறுவும் சிந்தை விலக கஜானனம் விளக்கும் சக்தி விநாயக வள்ளலே முனிவர்கள் தேவர் யானை மூர்த்திகள் முதலானோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வும் உன் மகிமையல்லால் வேறுண்டோ கனி உள தெய்வம் நீயே கதிர்சேயே காகம் ஏறும் சனி பகவானே போற்றி தமிழே நிக்கருள் செய்வாயே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் வெல்லே ஞானமே வடிவமானே விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருநள்ளார் ஸ்தல வரலாறு என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். ஐந்து நாழிகை தங்கியிருந்தாலே பிறவித் துன்பம் அறுபட்டு இறைவன் திருவடி அடைய முடியும் என்றும் இது ஒரு சிவபுரம் என்றும் சூத முனிவராலே பாராட்டி பெற்ற திருத்தலம் திருநள்ளார். நலச்சக்கரவர்த்தி துன்பம் நீங்கி மீண்டும் புதுவாழ்வு பெற்ற ஸ்தலம் திருநள்ளார் ஸ்தலம். சன்னகாதி முனிவர்கள் தவம் செய்வதற்கு பிரம்மதேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிற பொழுது தர்பையை வட்டமாக உருட்டி விட்டார். அது வந்து சார்ந்த இடம்தான் நேமிசாரணி வனம் என்று ஆனது. அதுதான் இப்போது திருநள்ளார். அஷ்டத்துக்கு பாலகர்கள் லிங்க வழிபாடு அவரவர் திசையில் செய்த ஸ்தலம் திருநள்ளாற்று ஸ்தலம். தன் படைப்பு தொழிலை செய்வதற்கு சிறப்புற அமைய வேண்டுமென்று தவஞ்செய்து பிரம்மதேவன் வரம்பெற்று சிவாகம விதிப்படி சிவாலயம் அமைத்த ஸ்தலம் திருநள்ளார். உலகத்திலே மகா பாவம் பசுவை கொல்வது. அந்த பசுவை கொன்ற அந்தனனுக்கும் பாப விமோசனம் தந்த தீர்த்த மகிமிழை உடையது திருநள்ளார். நம் நாட்டிலே சனீஸ்வர பகவானுக்கு தனிப்பட்ட ஆலயம் அமைந்த ஸ்தலம் திருநள்ளார். தங்க காக வாகனம் உடையவர் சனீஸ்வர பகவான். ஞானிகள் எப்பொழுதும் உலக நன்மை கருதுவார்கள். நாம் கூட ஆலய வழிபாட்டின் பொழுது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கே என்று பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதன்பிறகு நம் துன்பத்தை சொல்லலாம், பிழையில்லை. முனிவர்கள் ஒரு முறை 12 ஆண்டுகள் மழையில்லாமல் பொய்த்துவிட்டது. மழை வேண்டி தவஞ்செய்ய வேண்டுமென்று அந்த தவஞ்செய்வதற்குண்டான இடம் எது சிறப்புடையது என்று பிரம்மாவிடத்திலே ஆலோசனை கேட்டார்கள். கைலாய மலை என்று சொன்னால் நாராயணரை வருத்தம், வைகுந்தம் என்று சொன்னால் சிவபெருமானை வருத்தம். ஆகினாலே பிரம்மதேவன் ஒரு தர்பையை வட்டமாக செய்து உருட்டி விட்டார். அது எங்கு போய் நிற்கிறதோ அங்கு போய் தவத்தை செய்யுங்கள். அந்த முனிவர்கள் அந்த தர்பையின் பின்பகுதியிலே வரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஒரு இடத்திலே நின்றது. நேமி என்றால் வட்டம், சாரணியம் என்றால் சார்ந்தது, வனம் என்றால் காடு.
அந்த வட்டம் போலேயே இருந்த தர்பை வந்து நின்ற இடம் நேமி சாரணிய வனம் என்று ஆனது. அதுதான் இப்பொழுது திருநள்ளாற்று ஸ்தலம். அந்த தவஞ்செய்கின்ற நேரம் போக மற்ற நேரங்களிலே நல்லதை காதாலே கேட்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த நேரத்திலே சூத பௌராணிக முனிவர் என்ற மகான் அந்த பகுதியிலே வருகை தருகிறார். மற்ற முனிவர்களெல்லாம் அவருக்கு தர்பை ஆசனம் போற்றி அமரை செய்து, ஆண்டவனே எங்களை நல்ல செய்திகளையெல்லாம் நிறைய சொல்லுங்கள் என்று விரும்பி கேட்கிறார்கள். இந்த வனத்தினுடைய பெருமை சொல்லுங்கள், பல சிறப்புகளையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று வேண்டுகிற பொழுது சூத பௌராணிகர் சொன்னார், உங்களால் இந்த வனத்தின் பெருமை அனைவருக்கும் தெரிகிற வாய்ப்பு கிடைக்கட்டும், அதனாலே இது சிவபெருமானுடைய ஆணை என்றே நான் எண்ணுகிறேன். இந்த வனத்தின் இயற்கை அழகை கண்டு பிரம்மதேவனே தங்கியிருந்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்தார். அப்படி சிவலிங்க வழிபாடு செய்து சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கிறது, என்ன வரம் வேண்டும் என்று ஆண்டவன் கேட்கிற பொழுது படைப்பு தொழில் சிறப்பாக அமைய வரந்தாருங்கள், ஆண்டவனும் வரம் தந்து மறைந்தார். சிவாகம விதிப்படி மனதாலே சிவாலயம் படைத்தார் பிரம்மதேவன். அம்பு சென்று விழுகின்ற தூரத்திலே அங்கு ஒரு அரச மரம் அமைந்தது. தன் கையிலே உள்ள பிரம்ம தண்டத்தால் தீர்த்தம் ஒன்று அமைத்தார். அந்த தீர்த்தத்துக்கு பிரம்ம தீர்த்தம் என்று பேர். அவருடைய துணைவியாராய் விளங்குகிற 64 கலைக்கும் தலைவி சரஸ்வதி ஒரு தீர்த்தம் உண்டு பண்ணினார்கள், அது வாணி தீர்த்தம் என்று விளங்குகிறது. பிரம்மதேவனின் வாகனம் அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவை ஒரு தீர்த்தம் உண்டு பண்ணினது, அது அம்ச தீர்த்தம் என்ற பெயராலே விளங்குகிறது. அதன் கரையில் அன்னத்தால் ஒரு சிவலிங்கமும் படைக்கப்பட்டது. தேவேந்திரன், அக்னி தேவன், யமதருமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் அவரவர்கள் திசையிலே லிங்க வழிபாடு செய்திருக்கிறார்கள். கலிங்க நாட்டு அரசன் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து முனிவர்களையெல்லாம் அழைக்கிறான். வருகின்ற முனிவர்களுக்கு வரவேற்பு செய்கிறான். ஒரு நிகழ்ச்சியிலே வரவேற்பு முக்கியம். ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலே வருகிற அத்தனை பேரையும் ஒரு அன்பரி கட்டி பிடித்து தழுவி வலது கையை முகர்ந்து பார்த்து முகர்ந்து பார்த்து அனுப்பினார். பார்த்த நண்பர் அவரிடத்திலே பேட்டி கேட்டார், நான் எவ்வளவோ நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன், நீங்கள் யார் வந்தாலும் கட்டி பிடித்து வலது கையை முகர்ந்து பார்த்து அனுப்புகிறீர்களே, என்ன காரணம்? இது வித்தியாசமான வரவேற்பாக இருக்கிறது என்று கேட்டார். நான் ஏன் வலது கையை முகர்ந்து பார்த்து அனுப்புகிறேன் என்றால், இப்போ வருகிறவன் இப்பொழுதுதான் வருகிறானா அல்லது ஏற்கனவே முதல் பந்தியில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாப்பிட வரானான்னு சாம்பார் வாசனை வருதான்னு நான் முகர்ந்து பார்த்து அனுப்புகிறேன். முனிவர் எல்லாரும் வருகை தந்த பிறகு போய் ஓய்வெடுக்கிறான் அந்த அரசன். பார்க்கவ முனிவர் என்ற மகரிஷி கொஞ்சம் தாமதமாக வருகிறார். அவர் வருகிற பொழுது அங்கு வரவேற்பு இல்லை, அதனாலே அந்த முனிவர் வருந்துகிறார். பணி செய்கின்ற ஒரு பணியாளரிடம் தன்னுடைய வருகையை அரசனுக்கு தெரிவிக்கிறார். அந்த வேலைக்காரன் அரசனுக்கு தெரிவிக்க செல்லுகிற பொழுது அரசன் அந்த புறத்திலே இருந்த காரணத்தினாலே அவன் சொல்ல விரும்பவில்லை. அரசன் வராததாலே முனிவருக்கு கோபம் அதிகமாகி அரசனே அவனை சார்ந்தவர்களும் காட்டு யானைகளாக ஆகும்படி சபித்தார். உடனே அரசனும் அவனை சார்ந்த அத்தனை பேரும் யானைகளாக மாறி காட்டுக்குள்ளே ஓடினார்கள். அந்த மந்திரிமார்களெல்லாம் நடைபெற்ற வரலாறுகளை பார்த்து மனம் வருந்தி அரசன் வழியிலே நின்று நாட்டை பாதுகாத்து வருகிறார்கள். அந்த யானைகள் தெரிகிற பகுதியிலே நாரத மகாமுனிவர் வருகிறார். நாராயணன் பெருமை பாடி வருகிறவர் நாரதர். உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன், துயரறி சுடரடி தொழுதனன் மனநே. என்று நாராயணன் புகழ் பாடி திரிலோக செஞ்சாரி உண்மை விளம்பி பழங்காலத்து போஸ்ட்மேன் எல்லா உலகங்களுக்கும் செய்தியை தெரிவிக்கிறவர்,
அவரை பெருமாள் பற்றி பாடிக்கின்னு வருகிறார். இந்த யானைகளெல்லாம் அவரை துரத்தினது. ஞானத்தினாலே இந்த யானைகள் யார் என்பதை உணர்ந்த நாரதரி அத்தனை அரசனும் அரசனை சார்ந்த யானைகளுக்கும் உபதேசம் செய்தார். யானைகள் உபதேசம் குறிக்கிறது. இது பார்க்கவ முனிவருடைய சாபம் மட்டும் இல்லை, பல பிறவிகளுக்கு முன்பு யாகம் செய்ய முனிவரை நீ தடுத்திருக்கிறாய், அதை போலே அந்த முனிவன் என்னுடைய யாகத்தை தடுத்ததினாலே என்னை போல் யாகம் தடைபட்டு நீ வருந்திகே என பயங்கர சாபத்தை தந்தான். அந்த சாபத்தினாலே தான் இப்பொழுது உன்னுடைய யாகம் தடைபட்டு இப்பொழுது வருந்துகிறாய். இந்த துன்பத்திலே இருந்து, இந்த யானை வடிவத்திலே இருந்து நீங்களெல்லாம் தப்பிக்க வேண்டுமானால் மாசி மாதம் மக நட்சத்திரம் பௌர்ணமி திதியிலே சிவநடனத்தை தரிசிக்க நான் நைமிசாரண்ய வனம் வருகிறேன். நீங்களும் அங்கு வாருங்கள். அங்கு வந்தால் உங்களுக்கு இருக்கிற அந்த துன்பம் தீரும், யானை வடிவம் தீரும், புனிதனாக மாறலாம் என்று நாரதர் திருவாய் மலர்ந்தருளுகிறார். அதன் பிரகாரமே அத்தனை யானைகளும் அங்கு வருகிறது. பிரம்ம தீர்த்தத்தில் நீராடியவர்களுடைய உடம்பிலே இருந்து தீர்த்தம் தெரித்தது இந்த யானைகள் மேலே. அந்த தீர்த்தம் பட்டவுடனே சாபம் திருந்தி பழைய வடிவத்தினை அடைந்தார்கள் அரசனும் அரசனை சார்ந்தவர்களும். அப்பொழுது நாரதர் வருகை தருகிறார். சில உபதேசங்களை எல்லாம் நாரதர் செய்து நீங்கள் சிவத்தொண்டி செய்யுங்கள் என்று திருவாயும் வளர்ந்தருளுகின்றார். அத்தனை பேரும் அதன் பிரகாரம் செய்கிறார்கள். இவை அனைத்தையும் கேள்விப்பட்ட மந்திரிமார்கள் அரசனை சந்தித்து நாட்டை ஒப்படைக்கிறார்கள். அதன் பிறகுதான் அந்த அரசன் இந்த திருநள்ளாற்று ஸ்தலத்திலே நித்திய பூஜைக்கு ஏற்பாடு செய்தான். அதன்பிறகு அசமேத யாகத்தையும் செய்தான். திருநள்ளாற்றீசன் திருவடியை அடைந்தான். இந்த ஸ்தலத்தினுடைய தீர்த்த துளி பட்ட பொழுதே அந்த சாபம் தீர்ந்ததானால் இந்த ஸ்தலத்தின் மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். திருஞான சம்பந்தர் சுவாமிகள் நட்டுரி செறிவயல் மறுவி நல்லாரி நன்னிய குளிர்புணல் புகுது நல்லாரி என்று பாடுவார்கள். ஏடிமலி கொன்றையர விந்தி விளவெண்ணி மாடவல செஞ்சடைய மைந்தனிடமென்பர் கோடிமலி ஞாழல் சூரவேரி சுரபுண்ணை நாடிமலி வாசமதி வீசிய நல்லாரே. பிராமண பெரியவர்கள் வேதம் ஓதுகிற ஓசை, அவர்கள் மலர் பறிக்கிற ஓசை, திருமஞ்சனம் குடங்களையும் தூக்கி வந்து வேத விதிப்படி தம் தொழிலாகிய பூஜையை செய்கிற அருமையான ஓசை, இடைவிடாது சிவநாமங்களை சொல்லியும் சிவனையே தியானித்தும் வாழ்கிறார்கள் என்ற வரலாற்றினை வேத ஒலியாரி திருநள்ளாரி கோலமலர் நிற்குடமெடுத்து மறையாளர் நாளின் வழி நின்று தோழி பேணிய நள்ளாரே. வேதியர்கள் வேள்வி ஒழியாதி மறைநாளும் ஓதிய அரண்நாமமும் உணர்ந்திடும் நல்லாரே என்று திருஞான சம்பந்தர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் நல்லாரா என நம்பினை நாசமே, திருநள்ளாற்று ஸ்தலத்தை சொல்லுகிற பொழுதே நம்முடைய அத்தனை வினைகளும் ஓடி மறைகிறது என்கிறார்கள் திருநாக்கர சுவாமிகள். இந்த ஸ்தலத்திலே அஷ்டத்துக்கு பாலகர்கள் அமைத்த தீர்த்தங்கள் 8 தீர்த்தங்கள். சன்னதிக்கு எதிரிலே பிரம்ம தீர்த்தம், அம்மன் சன்னதிக்கு எதிரே வாணி தீர்த்தம், கோயிலின் வடதிசையில் அன்னதீர்த்தம், வடதிசையிலேயே அகத்தியர் தீர்த்தமும் வடமேற்கில் நலத்தீர்த்தமும் உண்டு. அதற்கு அருகில் நலகூபமும் என்ற தீர்த்தம் உண்டு. திருக்கோயிலின் மேற்கு பக்கத்தில் சம்பந்தரோடை என்ற ஒரு தீர்த்தம் அமைந்துள்ளது. இதில் செங்கழி நீர் பூக்கள் மிகுதியாக பூக்கும் என்றும் அவற்றை தியாகேச பெருமானை சாத்துவது வழக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்டவன் சிவபெருமானை தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாற்றீஸ்வரர் என்ற பெயர்கள் உண்டு. அம்பிகைக்கு போகமார்ந்த பூன்முலையாள், புறணாம்பிகை, பிரணாசரி என்ற பெயர்கள் உண்டு. சனகாதி முனிவர்கள் இங்கே தவஞ்செய்ததினாலே
பிரம்மதேவன் தர்பி வட்டமாக உருட்டிவிட்டு உருவான ஸ்தலமானதினாலே தர்பாரண்யேஸ்வரர் என்றும் சுவாமிக்கு பெயர் உண்டு. திருஞான சம்பந்தரையும் சமணர்களுக்கும் ஏற்பட்ட போட்டியிலே நெருப்பிலிட்ட ஏடி சைவ போகமார்ந்த பொன்முளையால் என்ற பதிகம் பாடுகிற பொழுது சமயத்திற்கு உயிர் கொடுத்ததால் பரணேஸ்வரி என்று அம்பிகைக்கு பெயர். பிரம்மதேவன் இத்தலத்தில் இறைவனை பூஜித்து வழிபட்டதால் ஆதிபுரி என்று பெயருண்டு. தர்பை காடாக முதலில் இருந்த காரணத்தினாலே தர்பாரண்யம், தியாகேச பெருமாள் எழுந்திருக்கிற காரணத்தினாலே நகவடங்கபுரம் என்ற பெயரெல்லாம் இங்கு உண்டு. நலச்சக்கரவர்த்தி வழிபட்டு கலி நீங்கி மீண்டும் அரசு பெற்றமையால் நலேஸ்வரம் என்ற பெயரும் இந்த ஸ்தலத்திற்கு உண்டு. திருநள்ளாற்றிலே பகலில் உச்சிக்காலத்தில் ஏழை பயணிகளுக்கு உணவளிக்கப்படுகிறது. சனிக்கிழமைகளில் எள்ளன்னம் வழங்கப்படுகிறது. இத்தலத்தின் சொர்ண விநாயகர் ஸ்தல விநாயகராக வழிபடு கடவுளாக விளங்குகிறார். இந்த ஸ்தலத்தினுடைய வடகிழக்கு மூலையில் காரைக்கால் செல்லும் வழியில் மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. கண்கண்ட தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் மக்கள். மாரியம்மன் கோயிலுக்கு கிழக்கே 1 மைல் தொலைவில் வழிக்கரையம்மன் ஆலயம் உண்டு. மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் சந்நிதியாக அமைந்துள்ளது. நினைத்த காரியம் உறுதியாக கைகூடும் என்பது இந்த ஸ்தலத்து மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த ஸ்தலத்து கிராம தேவதையாக பிடாரியம்மன் கோயில் ரயிலடி தெருவை சார்ந்து அமைந்துள்ளது. மேற்கே சுமார் 3 பர்லாங் தூரத்தில் ஐயனார் கோயில் அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்து நலத்தீர்த்தக்கரையில் கலிதீர்த்த விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ஸ்தல வரலாற்றோடு மிகவும் தொடர்புடையது. சனீஸ்வர க்ஷேத்திரம் என்று தனிப்பட்ட பெயருடைய இந்த க்ஷேத்திரம் மிக சிறப்புடைய க்ஷேத்திரம். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவனும் இல்லை என்பார்கள் பெரியவர்கள். சனீஸ்வர பகவானைப் போலே கெடுப்பவனும் இல்லை, கொடுப்பவனும் இல்லை. சூரியனையும் சாயாதேவியும் மகனாக 4 திருக்கரங்களை உடையவராக தோன்றினவர். வலது கரங்களிலே வரதான முத்திரையும் பாம்பும் வைத்திருக்கிறார். இடது கரங்களிலே வில்லும் சூலமும் தரித்தவர். மனைவி ஜெஷ்டாதேவி. சனீஸ்வர பகவானுக்கு ஏற்புடையது எள், சமைத்து வண்ணி, கருநீல மலர், கசப்பு பதார்த்தங்கள். இவருக்கு நண்பர்கள் புதன், குரு, சுக்கிரன். பகைவர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். ஜாதகருக்கு ஆயுள் காரகனாக திகழ்கிறார். இந்த ஆலயத்தில் எழுந்தருளிக்கும் சிவபெருமான் பெயர் நகவடங்க தியாகர். இவர் புரியும் திருநடனம் உன்மத்த நடனம். முசுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரனமிருந்து பெற்று வந்த மூர்த்திகளில் ஒன்று இந்த ஸ்தலத்திலே எழுந்தருளுகிறது. அம்பிகை பெயர் நீலோத்பலாம்பிகை. இந்த ஸ்தலத்து மூர்த்திகளுள் பைரவ மூர்த்தியும் ஒருவர். இக்கோயிலின் க்ஷேத்திர பாலகராக விளங்குகிறார். இவருக்கு சிறப்பு வழிபாடு உண்டு. அக்னி திசையில் நாராயண சிவலிங்கம் அமைத்து வழிபட்டார். காசிபர் தென்கிழக்கில் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டிருக்கிறார். நளன்பாயு திசையில் ஒரு கிணறு தோண்டி அதன் வடப்பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் அமைத்து அகத்தியர் வழிபட்டிருக்கிறார். உருசி மன்னனும் நளன் அமைத்த திசையிலேயே சிவலிங்கங்கள் அமைத்து வழிபட்டிருக்கிறார். அர்ஜுன பெருமான் தீர்த்த யாத்திரையாக வந்தபொழுது வடதிசையில் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டிருக்கிறார். போஜராஜனும் பாஞ்சால மன்னனும் ஈசான திசையில் சிவலிங்கங்கள் அமைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். அரசர்கள் தெய்வங்கள் வழிபாடு செய்தது திருநள்ளாற்று ஸ்தலத்திலே இருக்கிற சிவலிங்கங்கள். மொத்தம் 17 சிவலிங்கங்கள், 13 தீர்த்தங்கள் சிறப்புற்று விளங்குகிறது. அந்த தீர்த்தங்களை தீண்டினாலும் பாவங்கள் தொலைகிறது. காக்கை வலிப்பு உள்ளவர்கள் மார்கழி மாதத்தில் வைகையில் நீராடி பின்னர் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடினால் அந்த நோய் அகலுகிறது. உலகிற்கு கெடுதி வருகிற காலத்திலே பிரம்ம தீர்த்தம், நலத்தீர்த்தம், கங்காகூபம் இந்த 3 தீர்த்தங்களின் நீர் செந்நிறமாக மாறும். இவ்வாறு எப்பொழுதாவது அந்நீர் நிறமாறுமானால் திருநள்ளாற்றீஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு செய்தால் பழைய நிறம் பெறும். வாணி தீர்த்தத்தில் 1 மண்டல காலம் அதாவது 48 தினங்கள் நீராடினால் குழந்தைகள் தெளிவாக பேசுவார்கள். வாய் சரியாக பேச முடியாமல் இருக்கிற குழந்தைகள் தெளிவாக பேசுகிற வாய்ப்பு திருநள்ளாற்று ஸ்தலத்திலே உண்டு.
அன்ன தீர்த்தத்தில் தினமும் நீராடுவோர் சிவபெருமானுடைய சாரூபம் எய்தவர். பசுக்கொலை முதலிய பாவங்களை செய்தவராயினும் அவர்களுக்கு பாவங்களை போக்கி இன்பத்தை அளிக்கக்கூடிய ஸ்தலம் திருநள்ளாற்று ஸ்தலம். ஆவணி மாதம் பௌர்ணமி நன்னாளில் அன்ன தீர்த்தத்தில் மூழ்கி அகத்தியலிங்கத்தை வழிபட்டவர்கள் மலநீக்கம் பெற்று பரமுக்தி அடைவார்கள். நலத்தீர்த்தத்தில் மாதப்பிறப்பு நாட்களில் நீராடுவோர் சிவனை போன்று பொன்னிறம் பெறுவார்கள். இம்மை வாழ்வில் இன்பமும் உண்டாகும். கங்காகூபத்தை கண்களால் கண்டாலே பல நன்மை தரும். நோய் அகலும், நல்ல கதி உண்டாகும், பழிபாவங்கள் நீங்கும். அஷ்டத்துக்கு பாலகர்களால் உண்டாக்கப்பட்ட 8 தீர்த்தங்களிலும் நீராடுவோர் சிவபதம் பெறுவார்கள். பிரம்ம தீர்த்தம், நலத்தீர்த்தம், கங்காகூபம் இந்த 3 தீர்த்தங்களிலும் புரட்டாசி மாதத்து மகாலய பட்சத்திலே நீராடி தான தர்மங்கள் செய்தால் வழி வழியாக குளம் தழைத்து வளர்ந்து வரும். சித்திரை விஷி முதலான மாதப்பிறப்புகளிலும் அஷ்டமி நாட்களிலும் 3 திடாகங்களிலும் நீராடினால் எல்லா நன்மையும் உண்டாகும். இந்த ஸ்தல வரலாற்றிலே 42 பாபங்கள் என்று ஒரு பட்டியல் வருகிறது. அந்த 42 பாபங்களையும் செய்தவர்கள் இந்த ஸ்தலத்திலே வந்து வழிபட்டால் பாபங்களிலே இருந்து தப்பித்து நன்மை அடைய முடியும். அந்த 42 பாபங்கள் கொலை, களவு, கள், காமம், பொய், தர்மம் செய்வதாக கூறி அந்த நிதியிலே இருந்து தாமுண்டி உயிர் வாழ்பவர், பெற்றோர் பசித்திருக்க தாமற்றியுமே உண்ணுபவர், சிவபூஜைக்கு இடையூறு செய்வோர், அந்தனர் பொருளையும் நிலத்தையும் விரும்பி கவர்வோர், செய்நன்றி கொன்ற பாதகர், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு என்பார் நம்முடைய தமிழ் பாட்டன் திருவள்ளுவர். ஆகினாலே செய்நன்றி கொன்ற பாவம் மகா பாவம். நயவஞ்சகர், போரில் மன்னனை விட்டு தாமட்டியுமே உயிர் பிழைப்போர், கருவை சிதைப்போர், கன்றுக்கு பாலூட்டாது கறந்தவர், பசுவை காப்பாற்றாதவர், வாங்கிய கடனை கொடுக்க மறுப்போர், சிசு கொலை செய்வோர், எந்த காரணங்களிலேயும் குழந்தைகளை கொல்லக்கூடாது மகா பாவம். பொய்சாட்சி சொல்பவர், பிரம்மதேவனே பொய்சாட்சி சொன்னதினாலே பொய் சொன்ன வாக்கி போஜனம் இல்லை, பொங்கல் இல்லை, கோயில் இல்லை, வழிபாடு இல்லை என்று சிவபெருமானுடைய சாபம். ஆகினாலே பொய் சொல்லுதலை தவிர்க்க வேண்டும். முதலில் குறைக்க வேண்டும், பிறகு தவிர்க்க வேண்டும் முழுமையாக. புலால் விற்பனை செய்வோர், புலால் உண்போர், நாம் உண்ணுகின்ற உணவிலே இருந்து சத்து பிரிந்து உஜரத்திலே கலந்து உஜர மூளைக்கு போய் வருகிறது. மூளைதான் ஒரு மனிதனை இயக்குகிறது. சாத்வீக குணம் வேண்டுமானால் சாத்வீக சைவ பதார்த்தங்களை உண்ண வேண்டும். அதனாலே அது கூட பாப பட்டியலிலே வருகிறது. தான் என்ற மமதையினாலே தருக்குற்றோர், குருவை குறை கூறுவோர், சுமை கூலி கொடுக்காதவர், காயமுற்றோருக்கு கருணை காட்டாதவர், விபூதி ருத்ராட்சம் அணிந்தவர்களை அவமதிப்போர், சிவலிங்க வழிபாடு செய்ய நாணுவோர், சிவனடியார் பொருளை திருடுவோர், நல்லவர்களை பழித்து பேசுவோர், நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, நல்லவர்கள் மனம் நடுங்கும்படியாக நான் நடந்து கொண்டால் நம் வாழ்க்கை சிறக்காது. வள்ளலாருடைய கூற்று. அதனாலே நல்லவர்களை பழித்து பேசக்கூடாது என்று இந்த பாப பட்டியலிலே வருகிறது. கொடுங்கோலாட்சி செய்பவர், சுங்கோல் பிழைத்தவர், வாழும் மனையில் தீ வைப்போர், தரகி செய்வோர். இந்த தரகி செய்வது என்பது எந்த நேரமும் பொய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகையினாலே அது அவ்வளவு சிறப்பு இல்லை. வழக்கோரம் சொல்பவர், அரசமரம் ஆலமரங்களை அழிப்பவர்கள், அரம்பேசி மரம் புரிவோர், தேவருக்கு இட்ட பொருளை திரும்ப பறிப்போர். தேவருக்கு இட்ட பொருள் என்பது ஆலயத்திலே வழிபாட்டிலே யாகத்திலே போடுகிற பொருளெல்லாம் தேவர்களுக்கு இட்ட பொருள். அவைகள் ஏதாவது நாம் பெற முடியுமா என்று எண்ணினால் அது கூட பாபம்.
கோயில் பணியாளரை தம் வீட்டு பணிபுரிய செய்வோர், கோயில் பொருள்களை தமக்கு பயன்படுத்துவோர், கோயிலுக்குள் செய்யக்கூடாத குற்றங்களை செய்வோர், குற்றம் செய்வதே பாவம்தான், கோயிலுக்குள்ள குற்றம் செய்வது அதிக பாபத்தை தரும், அதனாலே அது பாப லிஸ்டிலே வருகிறது. காரணமின்றி மனைவி மக்களை காப்பாற்ற தவறியவர்கள், ஆபத்தில் உதவாதவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், கடைசியாக வருவது நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள். நம்பிக்கை துரோகம் செய்யப்படாது, கனவிலும் நினைக்கப்படாது. இந்த ஸ்தலத்தில் ஒரு நாள் தங்கினாலும் தீயவை நீங்கி நன்மை உண்டாகும். இந்த ஸ்தலத்தில் திருவிழா காலங்களில் அன்னதானம் செய்வோர் சிவலோக வாழ்வினை பெறுவார்கள். இந்த ஆலயத்தில் ஆறுகால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. காலை 6 மணி, 9 மணி, பகல் 12 மணி அளவிலும், மாலை 6 மணி அளவிலும், இரவு 8 மணி 9 மணி அளவிலும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. சனீஸ்வர பகவானுக்கு 5 கால பூஜைகள் நடைபெறுகிறது. சனிக்கிழமைகளில் விசேஷ அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள் நடைபெறுகிறது. சனி பெயர்ச்சி என்பது சனீஸ்வர பகவான் ஓர் ராசியிலே இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் காலமாகும். சனி பெயர்ச்சி நாளில் இந்த ஸ்தலம் வந்து சனீஸ்வர பகவானை அன்புடன் வழிபட்டால் தீமைகள் குறைந்து நன்மைகள் பெருகும். இந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் வைகாசி மாதம் உத்திரட்டாதி நாளில் கொடியேற்றி 18 நாட்கள் பெரிய விழா நடைபெறுகிறது. இதுதான் பிரம்மோற்சவம். பிரதோஷம், சுக்கிரவாரம், விநாயக சதுர்த்தி, நவராத்திரி மற்றும் புண்ணிய காலங்களில் விழாக்களும் பூஜைகளும் நடைபெறுகிறது. நல்ல ஆறு என்ற காரணத்தினாலே நல்லாறு என்றும், நலன் வழிபட்ட ஸ்தலம் ஆனதினாலே நலன் ஆறு நல்லாறு என்றும் இந்த ஸ்தலத்திற்கு பெயர் வந்திருக்க வேண்டும். கோயில்கள் இறைவனின் கருணையை வெளிப்படுத்தும் இடமாக அமைந்திருக்கிறது. பசுவின் உடல் முழுவதும் பால் பரவியிருந்தாலும் காம்பின் வழியாக மட்டுமே நமக்கு கிடைப்பது போலே, உலகம் பசுவென்றும் கோயில்கள் பசுவின் மடி என்றும், சிவத்திருமேனிகள் மடி காம்புகளாகவும், சிவபெருமானுடைய கருணை பால் என்றும் எண்ண வேண்டும். மனித வடிவம் நீங்கி வானவர் உலகில் உறையவும், துயர்கள் நீங்கி தூயவராகவும், தொன்வினைகள் தொலைந்து போகவும், பாவங்கள் அடையாது பவித்திரராகவும், பிறப்பும் இறப்பும் அற்றுப்போகவும், பிரம்ம பதம் அடையவும், தீரா பிணிகள் தீரவும், எடுத்த காரியம் வெற்றி அடையவும், சிவஞானம் பெற்று சிவபதம் அடையவும், சகல பாவங்கள் நீங்கி குலப்பெருமை தழைத்தோங்கவும், புத்திரபாக்கியம் பெறவும், தீய குணங்கள் நீங்க பெறவும், திருநள்ளாற்று ஸ்தலமே சிறந்தது என்பதை உணருதல் வேண்டும். உலகத்திலே மகா பாவம் பசுவை கொல்வது. அந்த பசுவை கொன்ற அந்தணனுக்கும் அடைக்கலம் தந்த திருநள்ளார். தூயகண்டன் என்ற ஒரு அரசன் அவன் ஆட்சி செய்கிறான். அங்கே அவனுக்கு மகைப்பேர் இல்லை, மற்ற எல்லா சிறப்பும் உண்டு, குழந்தை செல்வங்கள் இல்லை. என்ன இருந்து குழந்தை பேர் இல்லையானால் இன்பம் பயக்காது. நிறைய தான தர்மங்களெல்லாம் செய்கிறான். நிறைய அந்தனர் பெரியவர்களை எல்லாம் வரவழைத்து புத்திரிகாமேஷ்டி யாகம் செய்கிறான். தலைமை அந்தனர் இருத்துவிக் என்ற அந்த அந்தனர் மூலமாக யாகத்தை தொடங்கி செய்கிறான். அந்த யாகத்திலே இருந்து ஒரு பயங்கர பூதம் எழுந்து தங்க தாம்பாலத்தட்டிலே பாயாசம் தந்தி மறைந்தது. அதன் மூலமாக அவருக்கு ஒரு ஆண்மகவு பிறந்தது. அந்த அரசனுக்கு மகிழ்ச்சியிலே 100 பசுக்கள் தானம் வழங்கினார் பிராமண பெரியவர்களுக்கு. அதில் 2 பிராமணர்கள் பெரிய பசு என்னுடையது உன்னுடையது என்று சண்டை போட்டு கொண்டார்கள். மனித இனம் சண்டை இல்லாமல் வாழ வேண்டும். மாடு சண்டை போட அதற்கு பாதுகாப்பிற்கு கொம்பு உண்டு, நமக்கு கொம்பு இல்லை, என்ன பொருள்? அமைதியான முறையிலே வாழ வேண்டும். ஒரு வீட்டிலே அடிக்கடி சண்டை, கணவனை மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை, எதிர்வீட்டிலே கணவன மனைவியும் எந்த நேரமும் சிரித்தபடி இருக்கிறார்கள், நம்மையாரில் சந்தேகம், அவர்கள் மட்டும் எப்படி சிரித்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த எதிர்வீட்டு கணவனாரை கேட்கிறார்கள்,
ஐயா எங்களுக்கு சண்டை வந்தீனே இருக்குது, நீங்கள் சிரித்தபடியே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? அவர் சொன்னார், நாங்கள் சிரிப்பது மகிழ்ச்சியில் சிரிக்கவில்லை, சந்தோஷத்தில் சிரிக்கவில்லை. எனக்கு மனைவிக்கு கோபம் வருகிற போதெல்லாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து என்னை அடிப்பாங்க, எம்மேலப்பட்டு அவங்க சிரிப்பாங்க. சில நேரங்களில் நான் ஒதுங்கிக்குவேன், படவில்லையானால் நான் சிரிப்பேன். இப்படிதான் சிரித்து கொண்டு இருக்கிறோம் என்றாராம். அதனாலே மேலோட்ட வாழ்க்கையை பார்த்து முடிவு செய்துவிட முடியாது. ஒரு ஸ்கூட்டரில் கணவனும் மனைவியும் நெருக்கமாக போகிறார்கள். மறுநாள் பஜாரில் அவளுடைய தோழி பார்த்துட்டு விசாரிக்கிற, என்னடி நேற்று பஜாரில் பார்த்தேன், ரொம்ப நெருக்கமாக போனே, நீ வேற அந்த ஆள் போகிற வேகத்தை பார்த்தா என்னை கீழே திருட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுது, விழுந்தா ரெண்டு பேருமே தான் விடலான்னு இறுகி பிடிச்சிக்கினேன். என்னால் இரண்டு பிராமணர்கள் பெரிய பசு என்னுடையது உன்னுடையது என்று சண்டை போட்டு கொண்டார்கள். கோபத்திலே பெரும்பாலே ஒரு மாட்டினை ஒரு பிராமணர் அடிக்கிறார், அதனாலே அந்த மாடு இறந்து விடுகிறது. அந்த பாபம் காரியமாக அந்த பிராமணருக்கு உருவம் மாறிவிடுகிறது. அப்போ ரோமசன்மர் என்ற முனிவர் உபதேசம் செய்கிறார், திருநள்ளாற்றிலே அன்னத்தீர்த்தம் போய் நீராடினால் இந்த பாபம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனே அந்த அந்தனர் திருநள்ளாற்றை அடைந்து சிவராத்திரி நன்னாளிலே அந்த தீர்த்தத்திலே நீராடப் போனார். அங்கே ஒரு பெண்மணி நீராடி கொண்டிருந்தாள், அவளுடைய நீர் துளி இவர் மேலே பட்டவுடனே பழைய வடிவம் போய் புது வடிவம் வந்தது. அதன் பிறகு இல்லறத்தில் நல்லறமாக வாழ்ந்தார், இறைவன் சிந்தனையாயிருந்து சிவகதி அடைந்தார். நளமகாராஜா சனீஸ்வர பகவானுடைய நேரம் காரணமாக புஷ்கரன் என்ற தாயாதியோடு சூதாடி ராஜ்யங்களையெல்லாம் இழந்து மனைவி மக்களோடு காடு வந்து தங்குகிறார். அங்கு கார்கோடகன் என்ற பாம்பினாலே கடியுண்டு உருவம் மாறி வாகுகன் என்ற பெயரோடு அயோத்தி மன்னன் இருதுபன்மன் என்ற அரசனிடத்திலே சமையல்காரனாக தேரோட்டியாக போய் அடிமை தொழில் செய்கிறார். அந்த 7.5 ஆண்டுகள் தீர்ந்தவுடனே சனீஸ்வர பகவானுடைய கருணையினாலே மீண்டும் ஆட்சியை பிடித்தார். இருந்தாலும் முகத்திலே ஒரு தெளிவு இல்லை, தெளிவான சிந்தனை இல்லை, மனசில் நிம்மதி ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு நாரத மகாரிஷியிடத்தில் ஆலோசனை கேட்டார். அந்த நாரதர் சொன்னார், திருநெல்லார் சென்று மனவுருக பூஜை செய்தால் உனக்கு தெளிவு ஏற்படும். அதன் பிறகுதான் திருநெல்லார் வந்து மனமுருக சுவாமிக்கு பூஜை செய்கிறார், சனீஸ்வர பகவானை உள்ளன்போட வழிபாடு செய்தார். அதன் பிறகு அவருக்கு தெளிவு ஏற்பட்டது, சனீஸ்வர பகவான் காட்சி தந்து உங்களுடைய வாழ்நாளிலே இனிமேல் நான் தொடரமாட்டேன், உங்கள் வரலாற்றினை காட்டார் பகுதியிலேயும் சொல்வார் பகுதியிலேயும் கூட நான் துன்பம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறினாராம். அதன் பிறகு நளமகாராஜா அந்த ஆலயத்தை புதுப்பித்து மாடகூடங்களையும் கோபுர குளங்களையும் செப்பனிட்டு கும்பாபிஷேக பெருவிழா செய்தார். மகேஸ்வர பூஜையும் அடியார் பூஜையும் செய்வித்தார். இதனை திருஞான சம்பந்தர் சுவாமிகள் வளங்கழுவி தீபமொடு தூபமலர் தூவி நலன் கழுவினாலும் வழிபாடு செய் நல்லாரே என்று வழிபடுகிறார். பொதுவாக அன்னதானம் செய்வது சிறப்பை தரும், எல்லா பிறவியிலேயும் வருவது அன்னதான பலன், மற்றெல்லாம் இந்த பிறவியோடு சரி. அந்த அன்னதானம் செய்வது கூட திருநள்ளாற்றிலே போய் செய்தால் பலன் அதிகம். அவந்தி நாட்டு அரசன் ஒரிசு என்ற அரசன் அவனுடைய சபைக்கு பரத்வாஜ முனிவர் அவருடைய மாணவர்களோடு வருகை தருகிறார். வரவேற்பு அளித்து ஐயா தர்மங்களில் சிறந்தது எது என்று காட்டார். அவர் சொன்னார், தர்மங்களில் சிறந்தது அன்னதானம். பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ என்று மனுமுறை கண்ட வாசகத்தை அருள் பிரகாச வள்ளலார் பறைசாற்றுவார்கள். பசி என்று யாராவது வருந்துவார்களானால் அந்த பசியை போக்கினால் நமக்கு பலன் அதிகம். பிதிரிகள் தினத்திலே அன்னதானம் திருநள்ளாற்று தலத்திலே செய்வது நல்லது என்று இந்த ஸ்தலத்தில் அன்னதானம் செய்கின்ற பலனை பற்றி அந்த முனிவர் அவந்தி நாட்டு அரசனுக்கு சொன்னார். தர்பாரண்யம் என அழைக்கப்படுகிற திருநள்ளாறு மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் இம்மூன்றிலும் சிறப்புற்று விளங்குவது.
அப்ப இந்த பரத்வாசர் உருசு என்ற மன்னனுக்கு அன்னதானம் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்றினை சொன்னார். ஒரு வியாபாரி நடைபாதையா காட்டு பகுதியிலே போகிற பொழுது இரவு நேரம் வந்தது. ஓய்வெடுக்க வேண்டும் என்று அப்படி ஓய்வெடுத்தார். அந்த நேரத்திலே அந்த பகுதியிலே வந்த ஒரு கள்வன் அவர் தலைக்கு கீழே வைத்திருந்த உணவு மூட்டையை களவாடி கொண்டு ஓடினான். சொல்ல முடியாத பசி. அந்த உணவை அவன் சாப்பிட்டு பசி நீங்கினான். அப்ப இந்த வணிகன் எழுந்தார், உணவு இல்லை, யாரோ கள்வர்கள் சாப்பிட்டுக்கிறாங்கன்னு தெரியுது. அதுவரையிலே இவன் நல்லவனாக வாழாம தீயவனாக வாழ்ந்திருக்கிற இந்த வணிகன், அந்த கள்வன் உணவு சாப்பிட்ட பலனாலே இவர் சிவகணங்கள் வந்து மரியாதை செய்து சிவகதி கிடைத்தது. ஆகையினாலே அந்த அன்னதானத்திற்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. அதை அந்த திருநள்ளாற்று ஸ்தலத்திலே செய்வது அதைவிட சிறப்பு. திருநள்ளாறு சென்று மார்கழி மாத பூரணை நாளில் அன்னக்கொடி கட்டி அனைவரையும் அழைத்து அன்னதானம் செய்கிறார் அந்த அரசன். ஆலய தொண்டு நிறைய செய்கிறார், சிவ தரிசனம் பெறுகிறார். அடுத்த பிறவியிலேயும் திருநள்ளாறில் பிறந்து சிவஞானியாக வாழ்ந்து சிவகதி அடைந்தாராம் அந்த அரசன். ஒரு முறை நாராயணர் கூட குழந்தை இல்லாமல் வருந்தினார். பெருகிமகா முனிவருடைய ஆலோசனை பிரகார சிவ வழிபாடு செய்கிறார். நாராயணரே சிவ வழிபாட்டினாலே நன்மை அடைந்தார். தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலரிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொழிற்றோலை காண பேராய் கழுக்குன்றத்தி உச்சியாய் கடவுளேனில் பூவார்ந்த புன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று தவஞ்செய்தார். சிவசிந்தனையாய் தவஞ்செய்த பிறகு சிவபெருமானுடைய கருணை கிடைக்கிறது. அவருடைய கருணையினாலே அழகு அறிவு ஆற்றல் அனைத்தும் படைத்த ஒரு மகன் தோன்றுவான் என்று திருவாய் மலர்ந்தருளுகின்றார் ஆண்டவன். அதன் பிறகு மகன் தோன்றினான், மனதாலேயே மகன் தோன்றினான். இதனால் பரமேஸ்வரிக்கு கோபம் வந்தது. அவன் மடியட்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார்கள். மீண்டும் நாராயணர் சிவபெருமானத்திலே முறையிட்டார். அப்பொழுது பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, முருகப்பெருமான் ஒற்றுமொத்த சிலையாக இருக்கிற சோமாஸ்கந்த மூர்த்தி வழிபாடு கைலைமலை தரிசனம் போலே அந்த காட்சியை பார்த்து அவர் வழிபாடு செய்தார். அப்போ பரமேஸ்வரி கருணை செய்து என்னால் மடியும் மகன், என்னாலே மீண்டும் உயிர் பெறுவான் என்று வரம் தந்தார்கள். அப்படி சிவபெருமானுடைய கருணையினாலே நாராயணருக்கு மனதாலே படைக்கப்பட்ட பிள்ளைதான் மன்மதன். அவன் மீண்டும் உயிர் பெறுகிற வரலாறுகள் தெரியும். தேவேந்திரன் நாராயணரிடத்திலே ஒரு மனக்குறையை தெரிவிக்கிறான். அண்டவனே, நான் சோமாஸ்கந்த மூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி செய்தல்லவா பலன் பெற்றீர்கள் என்று வேண்டுகிறான். அதே மாதிரி நாராயணர் கருணை செய்கிறார். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி வழிபாடு தேவியந்திரன் தொடர்கிறான். சிவபெருமான் காட்சி தருகிறார். உனக்கும் நினைத்த மாத்திரத்திலே மகன் தோன்றுவான். உனக்கு பின்னால் வருகிற எல்லா இந்திரர்களுக்கும் அவன் மகனாக இருப்பான் என்று கருணை செய்தார் கங்காதரன். சேர நாட்டிலே அக்னி வம்சத்திலே ஒரு அரசன் தேவேந்திர பதவி வேண்டி 82 யாகங்கள் செய்தான். 100 யாகங்கள் செய்தால் இந்திர பதவி கிடைக்கும். 82 யாகங்கள் செய்த உடனே அவனுக்கு ஆயுள் முடிந்துட்டது. அந்த யாக பலனாலே அவனுக்கு தேவர் வடிவம் கிடைத்தது. அவனே ஜெயந்தன் என்ற பெயரிலே இந்திரனுக்கு மகனாக கிடைக்கிறான். தேவேந்திரன் அசுரனிடத்திலே போர் செய்கிறான். அந்த அசுரேந்திரனை வெல்ல முடியவில்லை. முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற அரசனிடத்திலே போய் குறைபட்டு கொண்டான். அவர் அந்த போரை தொடங்கி வெற்றி பெற்று தருகிறார். தேவேந்திரன் மகிழ்ந்து முசுகுந்த சக்கரவர்த்தியை பார்த்து உனக்கு ஏதாவது வர வேண்டுமானா கேள் தருகிறேன் என்றார். அந்த
முசுகுந்த சக்கரவர்த்தி, தேவேந்திரா, நீங்கள் வழிபட்டு வருகிற சோமாஸ்கந்த மூர்த்தி அடியேனுக்கு தர வேண்டும். தேவேந்திரனுக்கு கொடுக்க மனமில்லை, வேறொரு தேதியில் வாருங்கள் தருகிறேன் என்று சொல்லி விஸ்வகர்மாவை, தேவ தச்சன் விஸ்வகர்மா, அவரை வரவழைத்து அதே போல 6 சிலைகளை செய்ய சொன்னான். இந்த சோமாஸ்கந்த சிலைகள் 7 சிலைகளையும் வைத்து முசுகுந்த சக்கரவர்த்தி இடத்திலே ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். முசுகுந்த சக்கரவர்த்தி ஏற்கனவே தேவேந்திரன் வழிபட்ட மூலஸ்தலமாயிருக்கிற அந்த சோமாஸ்கந்த சிலையை தூக்கினான். ஆச்சரியப்பட்டார் தேவேந்திரன். மனம் மகிழ்ந்து அந்த எல்லா சிலைகளையுமே அவருக்கு அன்பளிப்பா தந்தார். அந்த 7 சிலைகளும் இருக்கிற ஸ்தலங்கள் திருவாரூர், திருநள்ளார், திருவாய்மூர், திருக்காராயில், திருக்குவளை, திருநாகைக்காரோணம், திருமறைக்காடு. அக்னிவன்னன் வரலாறு என்ற ஒரு வரலாறு இந்த ஸ்தலத்து பட்டியலில் வருகிறது. காம்பிலி நகரம் என்ற நகரத்திலே தண்டிகுப்தன் என்ற வியாபாரி வாழ்ந்து வந்தார். அதிக நாள் அவருக்கு குழந்தை பேர் இல்லாமல் வருந்தினார். நிறைய தீர்த்தங்களெல்லாம் சென்று வந்தார். தான தர்மங்களெல்லாம் செய்தார். திருநள்ளாற்று ஸ்தலத்திலே வந்து போன பிறகு அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். ஒருவர் பேர் அக்னி, ஒருவர் பேர் வண்ணன். அந்த 2 பிள்ளைகளும் பெருஞ்செல்லம் பெற்று வளர்கிறார்கள். தண்டிகுப்தன் வயதாகி மூப்பு வந்து சிவகதி அடைகிறார். பெருஞ்செல்லம் பெற்ற இந்த பிள்ளைகள் தவறான பாதையிலே போய் செல்வங்களை எல்லாம் அழிக்கிறார்கள். வேசிகளாசை மற்ற எல்லா தீய பழக்கங்களும் வந்துட்டது. செல்வமெல்லாம் காலியாயிட்ட பிறகு அவர்கள் கள்வர்களானார்கள். காட்டிலே முனிவரை தரிசிக்கிறார்கள். ஒரு முனிவர் ஒருவர் உபதேசிக்கிறார், அப்பா நீங்கள் செய்த பாவங்களெல்லாம் தீர்ந்து நல்வழி பட வேண்டுமானால் திருநள்ளாறு சென்று சிவ வழிபாடு செய்து நீங்கள் நன்மை அடைய வேண்டும். அப்போ இந்த 2 பேரும் திருநள்ளாற்று தலத்திலே வந்து சிவபெருமானை வழிபாடு செய்தார்கள். அந்த சாமியாரையும் சேர்த்து 3 பேரையும் ஆண்டவன் காட்சி தந்தார். சிவகதி அடைந்தார்கள். ஒரு முறை தேவேந்திரனை சனீஸ்வர பகவான் பிடிக்க வேண்டியிருந்தது. அப்போ தேவேந்திரன் இந்த தகவல் முன்பே அறிந்து சனீஸ்வர பகவானை வரவழைத்து, சனீஸ்வர பகவானி, என்னை மட்டும் விட்டுவிடக்கூடாதா? நான் கொஞ்சம் பெரிய ஆள் அல்லவா? நீங்கள் பிடித்தால் உங்கள் துன்பத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று மன்றாடி கேட்டான். சனீஸ்வர பகவான் சொன்னார், உங்களையும் பிடிப்பது என்னுடைய கடமை. நான் வேண்டுமென்று யாரையும் பழிவாங்குவது இல்லை. என்னுடைய கடமையை மட்டுமே செய்கிறேன். ஒழுக்கத்தோடு வாழ்கிறவர்களை நான் அதிகம் துன்பம் செய்ய மாட்டேன். ஒழுக்கம் தவறி வாழ்கிறவர்களை நான் அதிகமாக துன்பம் செய்வேன் என்று அவருடைய கடமையை பற்றி சொன்னார். எந்த தேதியிலே பிடிக்கப் போகிறீர்கள் என்று தேவேந்திரன் முன்னமே தேதியை கேட்டுக்கொண்டார். அந்த தேதியிலே காலையிலிருந்து மாலை வரையிலே உன்னை தொடர்வேன் என்று சனீஸ்வரன் சொன்னார். தேவேந்திரன் ஆலோசனை செய்து அந்த தேதியிலே அதிகாலையிலேயே சனீஸ்வரன் பகவான் வருவதற்கு முன்னதாக பெருச்சாளியாக வடிவம் மாறி ஒரு சாக்கடையிலே போய் ஒளிந்து கொள்கிறார். இப்பொழுது எப்படி சனீஸ்வர பகவான் நம்மை தொடர்கிறார் என்று பார்க்கலாம் என்று மறைந்து கொண்டார் தேவேந்திரன். அன்று பகலெல்லாம் அந்த வடிவத்திலேயே அந்த சாக்கடையிலேயே உழலுகிறார். மாலை நேரம் ஆனது. அதன்பறை தேவேந்திரன் தைரியமாக வெளிப்பட்டார். போய் நீராடி உடம்பையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டு வந்தார். சனீஸ்வர பகவான் வந்தார். தேவேந்திரன் புன்னகை பூத்தார். சனீஸ்வர பகவானே, என்னை உங்களாலே பிடிக்க முடியவில்லை பார்த்தீர்களா? ஏன் பிடிக்க முடியவில்லை? காலையில் பிடித்து உம்மை இப்பொழுதுதானே விட்டேன். எப்படி? நான் தான் போய் சாக்கடையில் ஒளிந்து கொண்டேனே. தேவேந்திர பதவியிலே 33 கோடி தேவர்களும் தலைவனாயிருக்கிற உன்னை காமதேனு, கற்பக விருட்சம், உச்சைசரவம், சிந்தாமணி, ஐராவதம் போன்ற அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவனாயிருக்கிற உன்னை, கோடி கோடி செல்வத்திற்கு அதிபதியாயிருக்கிற உன்னை பெருச்சாளியாக மாற்றி சாக்கடையில் புக வேண்டும் என்ற புத்தியை கொடுத்ததே நான் தானே என்றார் சனீஸ்வர பகவான். நடுங்கி போனான் தேவேந்திரன். அதனால்தான் சாக்கடையில் நீர் உழண்டீர். என்னுடைய கடமை முடிந்தது, வருகிறேன் என்று விடைபெற்றாராம் சனீஸ்வர பகவான். ஆகினாலே அந்த சனீஸ்வர பகவான் ஒருவரை பற்ற வேண்டும் என்று இருந்தால் இதில் இருந்து யாரும் தப்பிவிட முடியாது.
கொஞ்சம் துன்பம் குறைய வேண்டுமானால் ஒழுக்கமுடைய வாழ்க்கை வாழ்பவர்களை தண்டிப்பதற்கு அவருக்கு மனம் வராதாம். அவரே சொல்வதா ஒரு ஜோதிட நூல் கூறுகிறது. சனீஸ்வர பகவானாலே தாங்கிக் கொள்ள முடியாத துன்பம் இருக்கிற அன்பர்கள் புதிய ஒரு இரும்பு வானலை வாங்கி சுத்தமான நெல்லெண்ணெய் அதில் ஊற்றி அதிலே தன் முகத்தை பார்க்க வேண்டும். அதன் பிறகு அப்படியந்த எண்ணெயும் பாத்திரத்தையும் யாருக்காவது ஏழைகளுக்கு தானம் செய்துவிட வேண்டும். தாங்கிக் கொள்ள முடியாத துன்பம் இருக்கிறவர்கள் சனீஸ்வர பீட இருக்கிற பொழுது அந்த ஐதீக முறையை செய்தால் கொஞ்சம் துன்பம் குறையும் என்பது வரலாறு. சிவபெருமான் பத்மாசுரனை வரந்தந்தி அவரே மாட்டிக்கொண்டது பொய் சொல்லக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்த அரிச்சந்திரன் வாழ்ந்த வரலாறு, திருமணத்திற்கு முன்பு தவறு செய்து துன்பத்திலே மாட்டிக்கொண்ட சகுந்தலை துஷ்யந்தன், மனைவியை பிரிந்து அடுத்தவள் பின் சென்ற கோவலன், தானம் தர்மம் செய்ததால் யமனை கூட நெருங்க முடியாமல் செய்த கர்ணன், அடுத்தவன் மனைவியை சிறையெடுத்த ராவணேஸ்வரன், அடுத்தவன் மனைவியை சிறையெடுத்ததால் எதிரியின் பலம் பாதி தனக்கு இருந்தும் இறந்து போன வாலி, பக்தி இருந்தால் முயற்சி கடல் தாண்டி சென்ற அனுமன், அடுத்தவனுக்கு கெடுதல் செய்தால் தன்னுடைய குலமே நாசமாகும் என்ற மகாபாரத வரலாறு, அடுத்தவனுக்கு கெடுதல் செய்தால் தன்னுடைய முதலே நாசமாகும் அனுமனை வாலியே நெருப்பு வைத்து அந்த நெருப்பு மூலமாக இலங்கை அழித்த ராவணேஸ்வரன் வரலாறு, தெய்வ பக்தி இருந்ததால் மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற மார்கண்டேயர், அதிகம் பிள்ளை பெற்றதால் நல்ல தங்காள், காதல் திருமணம் செய்த நலன் தமயந்தி, பக்தி அதிகம் இருந்ததால் எந்த ஆபத்தும் இல்லாமல் வாழ்ந்த அப்பர் சுவாமிகள், அதிக பக்தியினாலே திருக்கோயில் நந்தியையே இடம்பெயரை செய்த வைராகிய பக்தி உடைய நந்தனார், பொறுமை கோபம் மதுரை தீக்கரையாக்கிய கண்ணகி, பதிவிரதைக்கு அருந்ததி நட்சத்திரம் பெற்ற அருந்ததி அம்மையார், இப்படி பல இதிகாச புராண கதாநாயகன் கதாநாயகனையெல்லாம் ஆட்டி படைத்தவர் சனீஸ்வர பகவான். ஆகையினாலே நாம் நேரடியாகவே அவரை வழிபாடு செய்து சனீஸ்வர பகவான் என்றாலே கொடுமையுடையவன் என்று எண்ணி சிலர் ஓடுவார்கள். அவர் உள்ளன்போடு வழிபாடு செய்தால் அவர் நமக்கு உயர்வு தருவார். தீய நேரம் இருக்கிற பொழுது கூட கொஞ்சம் கருணை காட்டுவார். அதற்கு உலகத்திலே அமைந்த தனி திருத்தலம் திருநள்ளாற்று தலம், அந்த ஸ்தலத்திலே வருகை தந்து சனீஸ்வர பகவான் சிவபெருமானத்திலே தவம் செய்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அந்த பெரிய அதிகாரியினுடைய தயையினாலே நாம் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று இறுதி கேட்டுக்கொண்டு இந்த திருநள்ளார் ஸ்தல வரலாற்றினை இந்த அளவிலே தெரிநிறைவு செய்கிறேன்.